வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். வாங்கடைக்கு எங்களோட மதரின்லோ வந்து ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு செய்வேனும் அந்த கஞ்சி, அதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். வாங்க, இப்படி தான் இருக்குது. மரவள்ளி கிழங்கு, பால் கிழங்கு செய்திருக்கிறேன். இதுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன், உளுத்தம்மா சேர்த்துருக்கிறேன், அதோட சீனி சேர்த்துருக்கிறேன். இதை இனிப்பாகவும் செய்து சாப்பிடலாம், உப்பாகவும் செய்து சாப்பிடலாம். உங்களோட வீட்டாரம் சுகர் பேஷண்ட் இருந்தால் நீங்கள் சுகர் போடுறதுக்கு முதல் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு சாப்பிட. நான் அப்படித்தான் செய்வேன். எங்களோட அப்பாவுக்கு கொடுக்குறதுக்காக முதல்ல கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு பிறகு மற்றாக்களுக்கு சுகரை போட்டு செய்வேன். இது நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. எங்களோட ஊரில் கூடுதலாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து சாப்பிடுவோம். இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், இது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். உளுத்தமாக ஊரில் சேர்க்க ஃப்ரெஷ் தேங்காய் பால் ஊற்றி செய்வினோம். தேங்காய் திருவி அதில் பால் எடுத்து செய்வினோம். இங்கே அந்த வசதி எனக்கு இல்லாதபடியாக நான் கேனுக்குள்ளே வர தேங்காய் பாலான் யூஸ் பண்ணுறேன். வாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னலாம் நான் போட்டிருக்கிறேன். இப்படி தான் இது இருக்குது பாருங்க. பார்க்கவே நல்ல ஜம்மியாக இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ இதுதான் அந்த தேங்காய் பால். கோக்கனட் கிரீம் கேனுக்குள்ளே இருக்குது. சவ்வரிசி வேணும், உப்பு வேணும், சீனி வேணும். பாருங்க, நான் ரெண்டு கரண்டி உளுத்தம்மா எடுத்து வச்சுக்கேன். இப்போ வாங்க, ஒரு மரவள்ளி கிழங்கு சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் தண்ணியை விட்டு இதை கொஞ்சம் நேரம் அவிய வைப்போம். இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பும் போடணும். இப்போ பாருங்க, இது மரவள்ளி கிழங்கு ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த ஒரு கரண்டி சவ்வரிசி போட போகிறேன். சவ்வரிசி போடணுன்ற அவசியம் இல்லை, போடாமலும் செய்யலாம். போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையாக இருக்கும். அதுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போடவும் வேண்டாம். இப்போ பாருங்கள், சவ்வரிசி மரவள்ளி கிழங்கு ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டு அவிய வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா அவியட்டும், கொஞ்சம் மசிச்சு விடுவோம். ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக கடிவட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், பசிக்கவும் மாட்டுது உங்களுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏர்லியாக சாப்பிட்டீங்கன்னா லஞ்ச் வரைக்கும். இப்போ வேறு நான் இந்த ரெண்டு கரண்டி உளுத்தம்மா எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கூழ் மாதிரி கரைச்சி வைப்போம். இப்படியே இதுக்குள்ளே போட்டோம்னா சூட்டுக்குள்ளே கட்டி பற்றிடும். இது அங்கே வைப்போம், இது கடைசியாக தான் விடுவேன் நான். இப்போ பாருங்க, நான் ஒரு கரண்டி 1.5 கரண்டி சீனி போடுறேன் நான். இது உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம். சில பேருக்கு இனிப்பு கூட சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு குறைவாக சாப்பிட பிடிக்கும். நான் ஓரளவு மீடியமாக செய்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கோக்கனட் கிரீம் திக்காக இருக்குது. விண்டு ரெண்டபடியாக குளிருக்கு திக்காகிட்டுது. சமரண்டா இது ஓட்டரியாக இருக்கும். பாருங்கள், நான் இது திக்காக இருக்கும். ஒரு 3 கரண்டி தான் போடுறேன் நான். இதுவும் உங்களோட சுவைக்கு ஏற்றமா, நீங்கள் நிறைய தேங்காய் பால் விருப்பம்ண்டா நிறைய போடலாம். தேங்காய் பால் நிறைய விட்டால் நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் தேங்காய் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவேன், சாப்பிடணுண்டு. இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பால் வந்து திக்காக இருக்கக்கூடிய, அதை நல்லா கரைஞ்சி கொதியொண்டு வரட்டும். இப்போ கொதியொண்டு வந்துட்டுது. இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருந்த உளுத்தம்மாவையும் உள்ளே சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா திக்காக வந்துட்டுது. இது சூடாக சாப்பிட்டா ஒரு வித்தியாசமான டேஸ்ட், சூடு இல்லாமல் சாப்பிட்டாலும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் சாப்பிடலாம், உங்களோட விருப்பம் தான். சூடாகவும் சாப்பிடலாம், குளிர வச்சும் சாப்பிடலாம். இந்த கிழங்கு வகையில் எப்போ செய்த உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட இன்னும் டேஸ்ட் கூடவாக இருக்கும். பாருங்கள், இப்போ தயாராகிட்டுது. இது இப்படி சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் தான் கடிவடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக அப்படி விட்டுருக்கிறேன். யம்மியான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு பால் கிழங்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் போலுக்குள்ளே போட்டு சேவ் பண்ணுவோம். பாருங்க, இவ்வளோ க்ரீமியாக இருக்குதுண்டு. நல்ல க்ரீமியான டெலிசியஸ் ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் பால் கிழங்கு தயார்.
இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடுகளை எங்களோட ஊரில் வந்து அடிக்கடி செய்து சாப்பிடுவினம். இது நான் கொஞ்சம் ஓட்டரியாக செய்திருக்கிறேன். நீங்கள் திக்காக சாப்பிடுவோம்னா திக்காக கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டால் நல்ல திக்காக வந்துடும்.